ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் ஆடி பெருக்கு விழா எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் நடந்த ஆடி பெருக்கு விழா நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் ஒரு விலாகு. ஒரு சிம்பிள் மேக்கப் தான் கோயிலுக்கு போகிறதுனால, ரொம்ப கன்சீலர்லாம் இல்லாமல், பட் வந்து ஒரு சாரீ கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் மேக்கப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்லேருந்து ஷர்விக்காக தாத்தாவும் பாட்டியும் மாறி மாறி வந்து சப்பரத்தட்டி வந்து ஒட்டிகிட்ருக்காங்க. இது எங்கள் ஊரில் சப்பரத்தட்டின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில் கேட்டுட்ருக்கேன். ஷர்விக்கு வந்து இது 2வது சப்பரத்தட்டியா இல்லை ஃபஸ்ட்டான்னு தெரியல. ஒவ்வொரு வருஷமே ஒரு வாரம் மட்டும்தான் கீழே இருக்கும், திரும்ப வந்து எடுத்து மேலே வச்சுருவோம். அடுத்த ஆடிப்பெருக்குக்கு தான் இது கீழே வருவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பிள்ளையார் ஒட்டியிருந்தோம், போன வருஷம் வந்து லக்ஷ்மி ஒட்டியிருந்தோம் நினைக்கிறேன். அதுவுமே நான் ஒரு லாகா போட்டிருந்தேன். நைட்டே ஒட்டி ட்ரை ஆகிட்டு இருந்தது. இப்போ சர்வி வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டுருக்கான். இது முடித்தோடனே நம்ம வந்து மேக்கப் வீடியோ பார்த்துட்டு ஈவினிங் நம்ம கோயிலுக்கு போகிறவளாக அப்படியே கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து அந்த பிள்ளையும் இதை பார்த்தோன்னே ஜாலி ஆகிடுச்சு. ஆல்ரெடி வணக்கம் சொன்னதை மறந்து இதில் வணக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ மேக்கப் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணி மேக்கப்போட ஒரு பிளாக் பார்க்க போகிறோம். ஆடி பேருக்கு மார்னிங்லேருந்து எடுத்தது என்னால் எடுக்க முடியல, பட் வந்து இன்றைக்கி ஒரு மேக்கப் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஆற்றுல போய் எப்படி சாமி கும்பிட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான ஒரு மேக்கப் தான். ஸோ சாரி வியர் பண்ணிக்கிறதுனால சார் ரொம்ப டல்லாக போவே நான் மீன் லைட்டாக ஒரு டச்சை போட பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் டோனர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபேஸில், வேறு எதுவும் அப்ளை பண்ணலை. இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது வந்து மாமா எர்த் பிராண்ட் ஃபீல் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரே பிராண்ட் யூஸ் பண்ண வேணாமே, பட் என்னோட ரெகுலர் பிராண்ட் அப்படின்னா அது வந்து பாண்ட்ஸ் தான். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஆயில் கண்ட்ரோலாக இருக்கும், ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு கலர் கரெக்டரோ ஃபவுண்டேஷனோ கன்சீலோ எதுவுமே நம்ம பண்ண போகிறதில்ல, டைரெக்டாக வந்து பவுடர் மட்டும் ஃபிட் பண்ணி ஒரு சிம்பிள் மேக்கப். ஸோ நம்ம வெளில போகிறது வந்து எப்பயுமே வந்து இங்கேருந்து நம்ம வெளில போகிறது வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் போட்டுட்டு போக முடியாது, அதனால தான் சிம்பிளான சாரி மேக்கப்ஸ் வந்து நான் நிறைய போடுறேன். ஸோ பர்சனலாக வந்து வீடியோ மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய பிரைடல் விலாக் போடும் போது நம்ம வந்து அந்த மாதிரி ஃபவுண்டேஷன் வச்செல்லாம் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து மேடம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க, அதனால ரொம்ப குஷியாக இருக்காங்க. முன்னாடி ஜடையை பார்த்தீங்களா? ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபேன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நான் பேசுகிற சவுண்ட் கேட்காது. ஸோ அதனால் இந்த ஹேண்ட் ஃபேன் வச்சு இதை மட்டும் நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம். ஸோ லிப் பாம் வந்து நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து மேக்கோட பவுடர் மட்டும் வச்சு ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ கோயிலுக்கு போகிறோம், அங்கே வந்து ரொம்ப பெரிய சின்ன கோவிலுங்கிறதுனால பெருசாக நமக்கு வந்து வேர்வை அது மாதிரிலாம் இருக்காது, ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இல்லை. அதுவும் ஆற்று சைடில் இருக்கும் ஆத்தங்கர பிள்ளையார் கோயில் அப்படிங்கிறதுனால நல்லா காத்தடிக்கும். ஸோ வேர்க்கிறது வந்து வீட்டில் வேர்த்தா தான், அங்கெல்லாம் வேர்க்கிறதுக்கு வேலை கிடையாது. ஆடி பெருக்குங்கிறதுனால இங்கே வந்து ஃபுல் டே வந்து தண்ணி விட்டுட்ருக்காங்க, காலிலேருந்து தண்ணி விடாமல் வந்து வந்துட்டுருக்கு. பட் பவர் மட்டும் போயிட்டு வந்துட்டுருக்கு, அதுதான் எனக்கு பெரிய சோதனை. ஏன்னா வந்து நம்ம விலாக் வந்து நல்லா கொஞ்சம் ரிங் லைட் வச்சு எடுக்கலாம் அப்படின்னா போயிட்டு வருது. ஸோ அதனால் அதை அப்படியே அங்கே ஓரங்கட்டி வச்சுட்டேன். ஸோ இப்போவே எனக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது, அது வந்து வீடியோவில் தெரியல. ஸோ பவுடர் மட்டும் லைட்டாக ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ அதுவே போதும், ஏன்னா ரொம்ப நான் வேர்க்கிறதோட மேலே மேலே போடுறேன் அப்படின்னா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹெவியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஐ மேக்கப் மட்டும் லைட்டாக பண்ணாலே போதும், ஸோ ஒரு நியூ லுக்காக இருக்கும். எப்பொழுது நம்மளை பார்க்குறத விட இந்த ஐ மேக்கப் காஜல் ஐலைனர் அதெல்லாம் ஃபிட் பண்ணும் போது கொஞ்சம் நல்லா நம்ம நீட்டாக தெரிவோம். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து பிஎஸ்சியோட பவுடர் ஐப்ரோ தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஷேப்புக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் வச்சு நான் இந்த மாதிரி ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ ஒரு ப்ரௌன் ஷேடாச்சும் இல்லை உங்களுக்கு டார்க்காக பிடிக்கணும்னா டார்க் ஷேடாச்சும் எடுத்துக்கோங்க. பவுடரில் தான் அந்த மாதிரி ஐப்ரோ பண்ண முடியுமான்னு கேட்டால் நார்மல் ஒரு 10 ருபீஸ் பென்சிலில் கூட பண்ணலாம். ஸோ ரெண்டு பக்கமும் ஈவனாக கொண்டுட்டு வந்துப்போம். பண்ணி டைம் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளை விட்டுட்டு நீ பண்ணிட்டு நாங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஷர்விக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்சும் பிங்க் அண்ட் ப்ளூ இது வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஐ மேக்கப் பண்ணோம். ஸோ அதோட பிளெண்டிங் தான் இங்கே இருக்குது, அது மட்டுமே நான் வந்து என்னோடய கண்ணுக்கு வச்சுக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் தெரியும், லைட்டாக டச்அப் மாதிரி தான் பண்ணுறேன். ஸோ ரொம்ப சட்டிலாக இருக்கும், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஐ லைனர் டக்குன்னு காஞ்சிரும். அதே மாதிரி ஸ்டே ரொம்ப இருக்கும். நம்ம வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும் போதே ரொம்ப அழுத்தி இருக்கு, கொஞ்சம் நான் எஃபர்ட் கொடுத்தா தான் நல்லா அலையும். நீங்கள் வந்து ஐலைனர் வந்து எடுத்தோன்னே ஒரே ட்ராவில் வரையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எவ்வளோ உங்களுக்கு வந்து ஒர்க் இருந்தாலும் கொஞ்சம் ஐலைனருக்கு மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாலே போதும், சின்ன சின்னதாக ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
போல மிடில் ஆஃப் த லைன்ல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இவ்வளோதான், ரெண்டு கண்ணுக்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல முடியல. ஸோ தனியாகவே ஐலைனர் வந்து நம்ம சீக்கிரம் போடுறது வந்து ஒரு வீடியோ போடலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நான் மெபிலினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து லேஷஸ் வைக்காதப்ப இது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அவுட்டர் கார்னர்ல வந்து கொஞ்சம் மஸ்காராவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கான்சென்ட்ரேட் பண்ணும் போது நம்ம வந்து லேஷ் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஸோ காஜல் போடுறதுக்கு வந்து இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும், அதனால லிப்ஸ்டிக் முடிச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் ஷேடு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேடும் ஒரு மெரூன் ஷேடும் மிக்ஸ் பண்ணி போடுவேன். அது ஒரு மாதிரி பிங்காகவும் தெரியும், நல்லாவும் இருக்கும். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இதை விட நம்ம வந்து கம்மியாக போடணும் அப்படின்னாலுமே வந்து ஒரு மெரூன் ஷேடு போட்டோம்னா நியூட் ஷேட் கிடைக்கும். எனக்கு வந்து இது ஓகேவா இருந்துச்சு. ஸோ நான் இதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். சில பேர் இது இதை விட கம்மியாக போடணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து மெரூன் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு காஜல் வச்சுக்கலாம். ஃபேஸஸ் கனடா காஜல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்மள நிறைய பேருக்கு காஜல் பிடிக்கும், ஆனால் வந்து ஸ்மெஜ் ஆகுமோங்கிற பயத்தில் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணுவோம். நீங்கள் வந்து பவுடர் ஒரு பிளாக் கலர் பவுடர் வச்சு ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து நல்லா காத்தடிக்கிற பிளேஸ் தான். ஸோ ஸ்மெஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நான் போயிட்டு ரிட்டர்ன் உடனே வந்துடுவேன் அப்படிங்கிறதுனால நான் ஃபிட் பண்ணலை. ஸோ அவ்வளோதான், காஜல் வச்சோன்னே தான் நம்ம வந்து கண்ணே வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. நான் வந்து ஐலைனர் காஜல் ரெண்டுமே வந்து சேர்த்து நான் எப்போ வைப்பேன்னா கண்ணை நல்லா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியணும், கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா தான். ரொம்ப லைட் லுக்கெலாம் போட்டேன் அப்படின்னா ஒன்று காஜல் இல்லைன்னா ஐலைனர், அதை மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அப்படியே நம்ம பொட்டுக்கு போயிடலாம். நம்ம குட்டி போட்டாங்க இருக்குல்லடி, அதை எடுத்துகிட்டு வாங்க. க்ரீன் எடுக்குதா? ஆமாம், அதில் க்ரீன் கலர் வந்து எடுத்துகிட்டு இது நல்லா இல்லை. அதுக்குள்ளே நம்ம தலை சீவிடலாம். எடுத்துகிட்டு இதை லைட்டாக முறுக்கிட்டு இங்கே கிளிப் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி ரெண்டு சைடு நான் பண்ணிக்கிறேன். பவர் போச்சு. ஸோ இயரிங்ஸ் மாற்றியாச்சு. இதுக்கடுத்து ஸோ ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம சாரி கட்டுறதுனால அதுக்கு மேட்சாக ஒரு ஜுவல் போட்டுருவோம். ஸோ இதுக்கு மேலே வேணாம், ரொம்ப அப்படியே இதாக இருக்குமே அப்படின்னு சொல்லி இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ மை ஃபைனல் லுக் இவ்வளோதான். ஸோ பூ வச்சு இந்த குட்டி முடி அப்படியே செட் பண்ணிடணும். ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே நம்ம விலாக கோயிலுக்கு போயிட்டே கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபைனல் லுக். நாங்கள் கோவிலுக்கு போறோம். ஸோ நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவிலை நீங்கள் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு தடவை கூட நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஆற்றுல நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா ஆற்றுலேயே போய் வந்து எல்லா பழத்தையும் எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். பட் வந்து இப்போ கொஞ்சம் கலங்கி இருக்குது, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வந்து அந்த அடிப்பைப்பு அங்கேயே இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து மஞ்சள் கலர் வந்து கயிறு வந்து கட்டிப்போம். கட்டிட்டு குங்குமம் வச்சுட்டு ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்கள்ல அவங்களாம் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் வச்சு பிள்ளையாரெலாம் பிடிச்சி கும்மிலாம் அடிப்பாங்க. பட் இப்போல்லாம் அவங்க ஜென்ரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சா, இப்போ உள்ளவங்களாம் அதுமாதிரி கயிறு கட்டிட்டு பொட்டு வச்சுட்டு அரிசி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு சப்பரை தட்டி வந்து நம்ம கோயிலை சுற்றி ஒரு மூணு தடவையாச்சும் ஒரு தடவையாதும் சுற்றி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். அதுக்கடுத்து அங்கேயே கொஞ்சம் நேரம் வந்து சின்ன குழந்தைங்களாம் வந்து சப்பரை தட்டிலாம் ஓட்டிகிட்ருப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நானும் என் தம்பியில் என்ன பண்ணுவோம்னா ஆற்றுலேருந்தே வீடு வரைக்குமே சப்பரை தட்டி இழுத்துட்டு வருவோம். பட் இப்போல்லாம் வந்து டெவலப் ஆகிடுச்சு இல்லையா, ஸ்கூட்டியில் போனோம் நாங்கள், அதனால் வந்து சப்பரை தட்டியை முன்னாடி வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு, ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான். இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு அவங்க வந்து பழம் நிறைய வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதெல்லாம் ஆற்றுல வந்து கலந்து விட்ருவாங்க எல்லாருமே. ஸோ இப்போ எல்லாருமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஷர்வி ஒரு கையில் பத்திரமா பிடிச்சிட்டு நானும் போய் அந்த தண்ணி வந்து தலையில் தெளிச்சுட்டு வருவாங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஆற்றுல இறங்கி சாமி கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை வந்து தலையில் தெளிச்சுட்டு வருவாங்க. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தண்ணி இருக்கும், அதில் வந்து மீன்லாம் கால் கிட்ட வர்ற வீடியோலாம் இருந்துச்சு. ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி ஒரு ஆடிப்பெருக்கு விழா விழாக் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் என்னோடய சேனலில்.
ஸோ அப்போலேருந்தே வந்து இந்த இடம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, சேஃப் தான். பட் வந்து தண்ணி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த தடவை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனையாக தெரியல. ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துட்டோம். ஈவினிங் டைமில் நாங்கள் போனோம், ஒரு 4 கிட்ட இருக்கும் அந்த டைம். அதனால் வந்து கூட்டமும் ரொம்ப இல்லை. இன்னும் ஈவினிங் ஆக ஆக இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்து வர ஆரம்பிச்சுடுவாங்க. அது வந்து நல்லா தான் இருக்கும். ரிட்டன் வரப்போ வந்து கொஞ்சம் இருட்டிடும். ஆத்தங்கரைனாலே ரொம்ப காடு, அது மாதிரி கொஞ்சம் உள்ளே தானே இருக்கும். அதனால் வந்து ரிட்டன் வரத்துக்கு ஷர்வியெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஒரு 3-4 அதை மாதிரி வர மாதிரியே வந்தாச்சு. ஸோ இவங்க எல்லாமே வந்து எங்களுடைய எங்கள் பக்கத்து தெரு அதை மாதிரி எல்லோரும் சேர்ந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சேர்ந்து தண்ணியில் விட்டுட்டு அதை அந்த தண்ணி எடுத்து தெளிச்சிட்டு வந்தாச்சு. சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்களுமே போய் வரிசையிலலாம் நிற்போம், வந்து எங்களுக்கு கயிறு கட்டி விடுங்க அப்படின்லாம் சொல்லி ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அப்போல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும். இன்னும் நாங்கள் ஈவினிங் தான் போவோம், நடந்து போவோம் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் உள்ள அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சேர்ந்து போகும்போது ஒரு 10-15 பேர் வந்து போகும்போதே போவோம். ரிட்டன் வரப்போ 10-15 பேர் அப்படிங்கிறப்ப ஜாலியாக பேசிக்கிட்டு சப்பரை தட்டி இழுத்துட்டு யாரோட வண்டி ஃபஸ்ட்டு போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்லாம் ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப ரேர் தான், அவங்கவுங்க வண்டியில் வந்துட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். அட்லீஸ்ட் இதை மாதிரியாவது வந்துட்டுருக்கோமே அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஸோ எங்கள் ஊர்லலாம் இப்படி தான் நடக்கும். இன்றைக்கி வந்து நிறைய நான்வெஜ் எடுத்து சமைப்பாங்க, மட்டன் சிக்கன் அதை மாதிரி. சில பேர் ஊரில் வந்து இன்றைக்கி வட பாயசம் அதை மாதிரி பண்ணுவாங்க. டைம் கிடைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொழுக்கட்டையெல்லாம் செய்வாங்க. பட் இன்றைக்கி வந்து இங்கே கொழுக்கட்டையெல்லாம் செய்யலை, இது இன்னொரு ஒரு ஆடி வெளியில் தான் கொழுக்கட்டையெல்லாம் இங்கே செய்வாங்க. ஸோ அவ்வளோதான், ஷர்வி வந்து கோயிலை சுற்றி 3 ரவுண்டு வந்து சப்பரத்தட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஒரு 3 ரவுண்டு சுற்றிட்டு அதோட நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம். அவளோட ஃப்ரெண்டு வேற வந்திருந்தாங்களா, அதனால வந்து அவங்களோடய அவள் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தாள். ஸோ நம்மளை எப்பயுமே பொதுவாக வந்து வெளில வந்து அவள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, அவடே ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ இன்னைக்கு சொல்லவே வேணாம், அவள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துருந்தா. இன்றைக்கி ஆஃப் டே வேறு ஸ்கூல் வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால இன்னும் ஜாலி. இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்கூல் விட்டு இன்னும் கொஞ்சம் லேட்டாகி தான் நாங்கள் வந்திருப்போம். இன்றைக்கி ஸ்கூல் முன்னாடியே விட்டதுனால நாங்கள் வந்து சீக்கிரமே வந்துட்டு போயாச்சு. ஸோ கண்டினியூவாக வாய்ஸ் கொடுக்குறதுனால என்னோ தெரில ரொம்ப வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டுருக்கு. அப்படியே கொண்டு நம்ம புல்லெட்டில் ஏற்றுறா அப்படின்னு சொல்லி அவளை வண்டியில் உட்கார வச்சாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்ட ஆயாச்சு. இன்றைக்கி எங்கள் ஊரில் இன்றைக்கி இப்படி தான் ஃபங்க்ஷன் போச்சு, உங்கள் ஊரில் எப்படி நடந்துச்சு, இதை மாதிரி தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்களா, எத்தனை பேர் வந்து இது மாதிரி கோவிலுக்கு போய் பண்ணீங்க, சில பேர் வீட்லேயே பண்ணுவீங்க, எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி, கேமராமேன் ஷர்வி.